ஹாய், வெல்கம் டு இன்ஃபினிட் கிரியேஷன். சூப்பராக கசப்பே இல்லாமல் மொறு மொறுன்னு ஒரு பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதோட விதைகளை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வட்ட வட்டமாக கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இதோட விதைகள் எல்லாம் இப்போ நீக்கியாச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவைக்கு உப்பு. இவ்வளத்தையும் இந்த பாவக்காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதில் நல்லா உப்பு பிடிக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் ஒவ்வொரு பாவக்காய் துண்டுகளாக எடுத்து நான் ஃப்ரை பண்ணுறேன். பாவக்காய் சீக்கிரமே ஃப்ரை ஆயிரும், அதனால் 1-2 நிமிஷத்தில் அதை திருப்பி போட்டுடலாம். அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் அதை திருப்பி போட்டுடலாம். இப்போ ஓரளவு இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ திருப்பி போட்டுடலாம். அதிக நேரம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரிஞ்சு போயிடும், டேஸ்ட் மாறிடும். அதனால் அது லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனதும் அதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆயாச்சு, நான் இதை எடுத்து வைக்கிறேன். மீதம் இருக்கிற பாவக்காய் துண்டுகளையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் ஃப்ரை ரெடி. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். இதை ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நார்மலாக குழந்தைங்களுக்கு பாவக்காய்னா பிடிக்காது, ஆனால் நம்ம அரிசி மாவு சேர்த்து பண்ணுறதுனால இதில் கசப்பு இருக்காது, மொறுமொறுன்னு இருக்கும். எவ்வளோ டைம் தாண்டி நம்ம சாப்பிட்டாலும் அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இந்த பாவக்காய் ஃப்ரை. ட்ரை பண்ணி பாருங்கள்.